ஜபத்தில் கூப்பிடுங்க. ஜபத்தினாலே கடவுளை கூப்பிடுங்க. ஜபம் என்பது தேவனோடு உறவு, அவரோடு பேசுவது, அதுதான் ஜபம். எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்தேன். ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும், அதாவது நீ ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றால், நீ ஜெபிக்கும் பொழுது நான் உனக்கு பதில் கொடுப்பேன். சர்வ வல்லமுள்ள தேவன் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் எப்பெல்லாம் ஜெபிக்க போறேனோ அந்த நேரத்தில் நான் எதை கேட்டாலும் அவர் தருவார் என்ற நம்பிக்கை என் மனசில் இருக்கு. இந்த வசனத்தை நான் முழுமையாக பிரசங்கம் பண்ணியிருக்கேன், அது அல்ல இந்த பாயிண்ட். நாம் ஜெபித்தால் நம் ஜெபத்துக்கு அவர் பதிலை தருவார். சங்கீதம் 34:17 சொல்லுது, நீதிமான்கள் கூப்பிடும் போது, ஆண்டவர் என்று கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு. நானும் நீனும் எப்ப ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறோமோ, எதுக்கு கூப்பிடுறோமோ, அதை ஆண்டவர் கேட்கிற தேவன். ஜெபம் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஜெபம் என்பது நாம் கேட்கும் பொழுது பதிலை பெற்றுக்கொள்ள ஒரு காரியம். நான் காலையில 1 மணி ஜெபம் பண்ணேன் அப்படி சொல்வதல்ல, நான் காலையில ஜெபித்தேன், கர்த்தரின் தேவை சந்தித்தார். ஜெபத்துக்கு பதில் வர வேண்டும், அதுதான் ஜெபம். சங்கீதம் 34:17 சொல்லுது, நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் இருக்கு, கை தூக்கி காட்டுங்க பாப்பா, நல்ல கை தூக்கி காட்டுங்க. உபத்திரம் இல்லாதவங்கெல்லாம் அப்படியே பகலோகத்துக்கு போயிருங்க. வாழ்க்கையில உபத்திரவம் சொல்லுது எனக்கு நிறைய இருக்கு. பிரச்சனை வந்து நல்ல தெரியணும், சாகு வகை நமக்கு பிரச்சனை இருக்கு. நாங்கள் பிரச்சனைகளை கடந்து கொண்டு போவோம். பிரச்சனை யாருக்கு இல்லைன்னா, வெட்டியா சும்மா இருக்கணும், பிரச்சனை இருக்காது. கரையில் இருக்கிற படகுகள் அது சாதாரணமாக இருக்கும். ஆனால் இந்த படகு கடலுக்கு போனோம்னா அலைகள், ஒவ்வொரு அலை அலையாய் வரும். ஆழத்துக்கு போகிறதான் பெரிய மீன்கள் கிடைக்கும். அக்கரைக்கு போக முடியும். பெரிய காரியங்களை செய்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. வேதம் சொல்லுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம், ஆனால் ஸ்ட்ராங்காகவே நான் ஜெயிச்சேன். உன் வாழ்க்கையில நீ பிரச்சனையாக கடல்ல படகாக அலை மோதலாம், ஆனா நான் சொல்றேன், அவங்க எல்லாரும் பின்னுக்கு இருக்காங்க, நீ பிரச்சனைக்கு நீ முன்னுக்கு இருக்கிறாய். அப்ப மைண்ட செட் பண்ணுங்க, பிரச்சனை கடைசி வரை இருக்கும். ஆனா நாங்க பிரச்சனையில வாழ்வோம், ஊழியத்தை செய்வோம், பிரச்சனை போராட்டம், ஆனா இந்த ஒவ்வொரு போராட்டத்தை ஜெயிச்சு கொண்டிருப்போம். 34:7 சங்கீத 14 சொல்லுது, கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். இப்ப எனக்கிட்ட ஒரு நிறைய பிரச்சனை உபத்திரம் இருக்கு, நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன், ஆண்டவர் இந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு உதவி செய்யும். அப்ப ஆண்டவர் இந்த பிரச்சனை நீக்கி எனக்கு உதவி செய்யறார். அப்ப பிரச்சனை நீங்குது, பிரச்சனை இல்லாமல் நாளைக்கு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன், அதை நீக்கிறார். படிப்படியாக நான் முன்னோக்கி கொண்டு செல்கிறேன். ஜெபிக்கிறவங்க வாக பிரச்சனைகளை சாதித்து கொண்டு ஜெயிச்சு கொண்டு முன்னால போவாங்க. ஜபம், நான் முழங்கால் போட்டால் ஆண்டவரின் ஜபத்தை பேசுங்க, கேப்பா. பைபிள் சொல்லுது, அவர்கள் எல்லா உபத்திரம் பிரச்சனை நீங்க வேணாம், ஒரே வழி ஜபம் தான். உங்க பிரச்சனைக்கு ஒரே வழி ஜபம் தான். ஜெபிக்காட்டி என்ன நடக்கும்? என் வாழ்க்கையில ஒரு நாள் நான் பிரீச்சிங்ல நெகட்டிவ் பேசி அனுப்பினதில்லை, கொஞ்சம் பேசிட்டு அனுப்ப மாட்டேன். புத்தகத்தில் 21 பார்க்கலாம், 21:15-16, சர்வ வல்லவரை நாம் சேவிக்க அவர் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவதனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? என்ன
ஜெபிச்ச என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லைன்னு அப்படி நினைக்க வைக்காங்க. அப்படி நீ ஜெபிக்காவிட்டால் உனக்கு என்ன நடக்கும்? 16 வசனம், ஆனாலும் அவர்கள் வாழ்வு அவர்கள் கையில் இருக்காது. நீ ஜெபிக்காட்டி உன் சுபீட்சம் உன் வாழ்க்கை உன் கையில் இருக்காது, உன் வாழ்க்கை உன் கையில் இருக்காது. ஜெபிக்கிறவன் கையில தான் வாழ்க்கை இருக்கும். நீ ஜெபிக்காட்டி உன் வாழ்க்கை கையில இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியாது. உன்னைய வேறு யாரோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க, வேறு யாருடைய உதவி எனக்கு பெற வேண்டியிருக்கும், யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா என்ற எண்ணம் வரும். ஏன் ஜெபிக்கவில்லை? அவங்களோட வாழ்க்கை வாழ்ற வாழ்க்கை அவங்க கையில இல்ல, அவங்க இன்னொரு காகத்தை எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா ஜெபம் இல்லை, ஜெபம் இல்லாட்டி உன் வாழ்க்கை உன் கையில இருக்காது. அந்த வசனம் சொல்லுது மறுபடியும், துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமா இருப்பதாக. ஜெபிக்காதவங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை இல்லை, அவங்க ஐடியாக்கு காட் கை கொடுக்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன செய்ய போறேனோ அதுக்கு தேவ ஆலோசனை இருந்தால் தான் அது வெற்றியா இருக்கும். ஜெபிக்காதவங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை இல்லை, காட் ஒரு ஐடியா போதும் வாழ்க்கையை மேல் நோக்கி செல்ல. ஜெபிக்காதவளுக்கு கடவுளை வழி நடத்தல, இதை செய் இப்படி செய் உன் லைஃப் நல்லா வரும் அப்படி இருக்காது. கடவுளுடைய ஆலோசனை அவங்க வாழ்க்கையில் இருக்காது. முதலாவது ஜெபிக்காடு உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை, ரெண்டாவது கடவுளுடைய ஆலோசனை இருக்காது. 17 வசனம், எத்தனை சடுதியில் துன்மாக்கின் விளக்கு அணிந்து போகும். ஜெபிக்காதவன் லைஃப்ல வெளிச்சம் இருக்காது, ஜெபிக்காதவங்க வாழ்க்கை பிரகாசிக்காது, ஜெபிக்காதவங்க இருட்டெல்லாம் நடப்பாங்க. ஒரு இருட்டுக்குள்ள ஒரு பயணம் போனால் அதன் வேகம் குறைவு, ரொம்ப லேட் ஆகும். அங்கங்க மோதுவாங்க, தடவிக்கொண்டு திரியுவாங்க, இங்க போக என்ன செய்யறன்னு தெரியாது. ஆனா ஜெபிக்கவளுக்கு வெளிச்சம் இருக்கும், ஜெபிக்கவளுக்கு தேவனுடைய ஆலோசனை. எப்படி பாஸ்டர் இந்த ஐடியா வந்துச்சு, யாருக்கு இல்லாத உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஜெபிக்காதவங்க தாங்க எங்க இருக்காங்க எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அவர்கள் ஆபத்து அவர்கள் மேல் வரும், திடீர்னு பிரச்சனை வந்துடும், திடீர்னு ஒரு டேஞ்சர், திடீர்னு ஒரு பிரச்சனை. ஜெபிக்காத பொழுது ஆபத்து வரும், நீ ஜெபித்தால் ஆபத்து விலகும், உனக்கு வர பிரச்சனைகள் உபத்திரம் விலகும். நீ ஜெபிக்காதனால அந்த ஆபத்து வரும். சில ஆபத்துகள் வந்தால் உன் வாழ்க்கையை அழிக்கும், உன் பொருளாதாரத்தை வியாபாரத்தை அழிக்கும், எதிர்பார்க்காத காரியங்கள் திடீரென நடக்கும். ஜெபம் இல்லாத வாழ்க்கை எப்பொழுதும் அழிவை கொண்டு வரும். ஜெபிக்காதனுக்கு வாழ்க்கையில அவன் வாழ்க்கை அவன் கையில் இருக்காது. ஜெபிக்காதவனுக்கு தேவனுடைய ஆலோசனை இருக்காது, ஜெபிக்காதன் லைஃப் வெளிச்சமாக்காது, ஜெபிக்காதனுக்கு ஆபத்து இருக்கும். 18, அவர்கள் காட்டு முகத்தில் இருக்கிற துரும்பை போலவும் பெருங்காட்டு பறக்கடிக்கிற பதரை தூசி மாதிரி அவங்க பறந்துருவாங்க. அதாவது ஒரு சின்ன காத்து அடிச்சாலே அது பறந்துடும், ஸ்ட்ராங் இல்லை, லைஃப்ல ஸ்ட்ராங் இல்ல. நம்ம சர்ச்சுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, நாம இன்னும் நிக்கல, வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இன்னும் நிக்கல. காரணம், நம்ம நிக்க வைப்பது அந்த ஜபம் தான். ஜபம் உன்னை உறுதியாய் வைக்கும், ஜபம் உன்னை நிலைத்திருக்க வைக்கும், ஜபம் உன்னை மேன்மையாய் வாழ உன்னை ஸ்திரமாய் வைக்கும், உன்னை ஆணித்தரமாய் இருக்க வைக்கும், உன்னை அசைய விடாது. பெருங்காற்று வரலாம், உன் வலது பக்கம் 1000, உன் இடது பக்கம் 10,000 பேர் எதிர்த்து வந்தாலும், முழு உலகமே எதிர்த்தாலும், ஏய் உன்னை எதிர்த்து உன்னை சூழ எத்தனை 1000 பேர் வந்தாலும் நீ அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி இருக்கபடியால், கர்த்தரை கண் முன்னால வச்சிருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. வாழ்க்கை நிலைக்காது, ஜபம் ஆலோசனை கொடுக்கும், ஜபத்தினால் வெளிச்சமாகும், ஜபத்தினால்
ஆபத்து இல்லாமல் பாதுகாப்பு வரும். ஜபத்தினால் நிலையான வாழ்க்கை வரும். ஜபம் எங்களை வாழ வைக்கும். ஜபம் எங்களை நிலைத்துக்கு வைக்கும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது வாழ்வீர்கள். நீங்க ஜெபிக்காத போது வாழ மாட்டீங்க. ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஒவ்வொரு நாட்களும் கடக்க வேண்டும் அல்ல, ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். இந்த நாள் நேற்று நாள் நீங்க வாழ்ந்தீங்களா அல்லது நேற்று நாளை கடந்தீங்களா? வாழ வேணும்னா அதுக்கு ஜபம் வேண்டும். ஜபம் வாழ்க்கைக்கு ஒரு உயிரை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஜபிக்காட்டி அடுத்தது 19 வசனம், தேவன் அவருடைய அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு வைத்து வைக்கிறார், அவன் உணரத்தக்க விதமாய் அதை அவனுக்கு பலிக்க பண்ணார். அவன் தவற அக்கிரமத்தை அவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். ஜெபிக்காதவன் வாழ்க்கையில அவன் தவிர அவன் பிள்ளைகளுக்கு போகும். ஆனா பைபிள் சொல்லுது, நான் எவன் மேல் இரக்கமா இருக்கணும், 1000 தலைமுறை மட்டும் அவனை ஆசீர்வதிக்க. அதாவது ஜெபிக்காதவனுக்கு தேவனுடைய கிருபை இழக்கப்படும். கடவுளை கிருபை இருக்காது. அவன் ஒரு பெரிய பாவி. அந்த பாவிய மன்னிச்சா காரணம் ஜெபம். நிர்மூலமாகாமல் இருப்பது அது தேவனுடைய ஜெபிக்காதவர்கள் இலக்குகிறார்கள். ஜெபிக்காட்டி அடுத்தது 20 வசனம், அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும். நீ அழியாத நீ பாப்பாய். எனக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டம் மாதிரி அது வேற, ஆனா நீ பாப்பாய். உன் பிள்ளைகளுக்கு நடக்க பிரச்சனை காண்பாய். உன் வாகனத்துக்கு நடக்க, உன் வீட்டுக்கு நடக்க, உன் சகத்து நடக்க வியாதிகள் பிரச்சனையை நீ பாப்பாய். வீட்டுல போய் பார்த்தா அரிசி இல்ல, வீட்டுல போய் பார்த்தா சீன் இல்ல, சாப்பாடு இல்ல, வீட்டுக்கு வந்தா காண்ட வெட்டிட்டான் பாப்பாய். ஜபம் இல்லாதவங்க பிரச்சனைகளை காண்பாங்க. ஜெபிக்காதவங்க அழிவுகளை பார்ப்பாங்க. ஜெபிக்காதவங்க விழுவதை பார்ப்பாங்க. காரணம் ஜபம் இல்லை, தேவனோட உறவு இல்லை, அவங்க அழிவை பார்ப்பாங்க. ஆனா ஜெபிக்கவங்க கடவுளை அன்பை உணர்வாங்க, பார்ப்பாங்க. என் ஆண்டவர் இந்த நாட்கள்ல அவர் என்னை புத்திரமாய் வழிநடத்தார். எனக்கு விளங்குது, அவர் என்னோட கூட இருக்கார், எனக்கு அன்பு காட்டுறது விளங்குது. என் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படுது. அவர் மகிமையின் காரியம் செஞ்சார். நான் நவம்பர் மாதத்தில் ஒரு சாட்சி சொல்லுவேன், சொன்னேன் வந்துட்டு டைம், அடுத்த கிழமை சொல்லிடுவேன். அவர் அற்புதமாய் வழிநடத்துறார். அப்ப கடவுள் கூட இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஜெபிக்கவங்க கடவுளை பிரசன்னத்தை பார்ப்பாங்க. எனக்கு இப்படி இப்படி நடக்குதே, ஆனா பிரச்சனைகளை மட்டும் நீ காண்பாய் ஜெபிக்காதபடியால். ஜெபம் பண்ணாட்டி உன் வாழ்க்கையில இந்த அழிவை நீ பார்ப்பாய். ஜெபம் பண்ணாத பொழுது உன் வாழ்க்கையில் நீ அழிவை கண்ணால காண்பாய். ஜெபிக்காம இருப்பது வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆபத்து. கடவுளோடு உறவு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னோடு நீ இல்லாவிட்டால் நீ வெட்டப்பட்டு, நீ குப்பையில போட்டு எரியப்பட்டு சாம்பலாய் போவாய். கடவுள் இல்லாத வாழ்க்கை ஒரு வெறும் வாழ்க்கை, அதில் எதுவும் இருக்காது, எந்த பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொன்று இருக்கும், ஆனா ஒன்னு இருக்காது. நான் இதோட கூட்டத்தை முடிச்சேனா? நான் ஜெபிக்கலையே.
என் வாழ்க்கை அழியுமே, என் வாழ்க்கையில கடவுள் ஆலோசனை இருக்காது, அந்த எண்ணத்துல போவீங்க. இந்த கூட்டம் உங்களுக்கு சமாதானமா நிம்மதியாக்காது. அதனால ஜெபிக்காவிட்டால் என்னன்னு முடிக்காம, ஜெபித்தால் என்ன நடக்கும்னு முடிக்க. ஜெபம் பண்ணுவதனால் என்ன நடக்கும்? கடவுளோட காலில் ஒரு மணி நேரம் அப்படியே உட்காந்து அவரை பார்த்து ஒரு பாட்டை படிச்சு அவரோடு சேர்ந்து வாழ்ந்தா என்ன நடக்கும்? ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? யோபு 28:7 ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? ரொம்ப நல்லாக்கும். ஒரு வழி உண்டு. எத்தனை வழி உண்டு? ஒரே ஒரு வழிதான். கண்டிக்கு போக நிறைய வழி இருக்கு, காலிக்கு போக நிறைய வழி உண்டு, எங்க வீட்டுக்கு போக நிறைய வழி உண்டு. ஆனா இந்த இடத்துல ஒரே ஒரு வழிதான். அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வள்ளூரின் கண்ணும் அதை, வள்ளூர் எவ்வளோ பெரிய தூரத்தில் இருந்தாலும், ஆகாயத்தில் இத்தனை ஆயிரம் இத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அடி தூக்கத்தில் இருந்தாலும், கடலுக்குள் இருக்க மீன் எங்க போகுதுன்னு தெரியும். மேலே காட்டுக்குள்ள இருந்தாலும் ஒரு காட்டுக்குள்ளே ஓடுற முயல் கூட கண்ணுக்கு தெரியும். எல்லாம் தெரியும். அந்த அந்த வள்ளூர் கூட அந்த வழி தெரியாது, அது விளங்குதில்லை, அதுக்கு அதை பார்க்க முடியாது. வள்ளூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. 8 துஷ்ட மிருகத்தின் கால்கள் அந்த வழியில பட்டதில்லை. ஏன்னா அதுக்கு தெரியாது இப்படி ஒரு வழி இருக்குன்னு. சிங்கம் அதை கடக்கவில்லை. ஏன்னா அது கடக்கிறதுக்கு இன்னைக்கு ஒரு கோட் இருக்குன்னு தெரியாது. அந்த அப்படின்னா அது ஒரு மறைக்கப்பட்ட ஒரு வழி, அது ரகசியமான வழி. அந்த வழிதான் ஜபம். அதை நான் தகத்தை சொல்றேன், அந்த வழிதான் ஒரு ஜபம். வேதம் சொல்லுது எதாலும் பார்க்க முடியாத ஒரு ரகசியமான வழி. 8 சொல்வது சிங்கம் அதை கடந்ததில்லை. பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடுறான். ஆனா இந்த வழியில போனால் சிங்கத்துக்கு கூட தெரியாது. ஜெபிக்கிறவன் மறைக்கப்படுவான். 1 Peter 5:7 சொல்லுது, 8 உங்கள் எதிராளியான பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வகை தேடுறான். ஆனா நீ பக்கத்துல இப்படி ஜபத்தில் இருப்பா, சிங்கம் பக்கத்துல வரும், ஆனா அதுக்கு விளங்காது. பக்கத்துல கொரோனா வரும், அதுக்கு விளங்காது. அதால ஒன்னும் செய்ய முடியாது. ஏனா அது என்ன வழி? 7 சொல்லுது ஒரு வழி உண்டு, அது மறைக்கப்பட்ட வழி. அது என்ன வழி? சங்கீதம் 91:1 அது என்ன வழி? உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே இருப்பா. அவர் மறைக்கிறார். நீ ஜெபிக்கும் பொழுது அவருடைய மறைவுக்குள்ளே நீ போகிறாய். நீ ஜெபிக்கும் பொழுது அந்த உன்னதமானவருக்குள்ளே போகிறாய். நீ ஜெபிக்கும் பொழுது அவரால் மறைக்கப்படுகிறாய். ஜெபிக்கிறவங்களை என் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் உள்ள கையிலே அவர் ஏந்தி மறைக்கிறார். நீ ஜெபத்துக்கு போகும் பொழுது நீ ஜெபத்துக்கு போகவில்லை, நீ ரகசியமான யுத்தத்துக்குள்ளே போகிறாய். இப்ப நீ ஜெபத்துக்குள்ள வந்துட்டாய், நீ உன்னதமான மறைவில இப்ப நீ பிசினஸ் செய்கிறாய். பிசாசு பாப்பான், எங்க அவனை காணல, அவன் என்ன பண்ணுறான், நீ பண்ணுவது கூட தெரியாது. நாங்க என்ன பண்றோமோ எல்லாத்தையும் பிசாசு பார்த்து எங்கேயாவது அடிக்கலான்னு யாராவது சொன்னா நம்பாதீங்க. நீ என்ன பண்ணினாலும் பிசாசு பார்த்து கொண்டிருக்கான். அவன் எங்கேயாவது அடிப்பான்னு சொன்னா ஜெபிக்காதவன் அடிப்பான். ஜெபிக்கிறவன் என்ன செய்யறான்னு அவனுக்கு தெரியாது. நீ வீடு வாங்குறது தான் தெரியும், கார் வாங்குறது தான் தெரியும், என்ன செஞ்சு நீ வந்தான்னு அவனுக்கே தெரியாது. வள்ளூரின் கண்ணுக்கும் தெரியாது, சிங்கத்துக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு அது ஒரு மறைவான இடம். சங்கீதம் 91 சொல்லுது அது உன்னதமானவர் மறைவில் இருக்கவன் சர்வ வல்லவர் நிழலில். உன்னதமானவரின்
உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியம். மறுபடி சொல்லுமா, உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கின்றவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. உன்னதமானவுடைய மறைவு, அந்த மறைவில் இருக்கவன் ஒரு பெரிய பாக்கியம் பெற்றவன். ஒரு வழி உண்டு உன் வாழ்க்கை பாதுகாக்க, ஒரே ஒரு வழி. உன் வாழ்க்கை வெற்றி பெற ஒரே ஒரு வழி, உன் வாழ்க்கை செழிக்க ஒரே ஒரு வழி. அது உன்னதமானவுடைய மறைவின் வழி, வேறு எந்த வழியும் இல்லை. தேவன் உங்களை மறைத்து வைத்தால் பிசாசால் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த மறைவுக்குள்ள இன்றைக்கேவா ஜபம் பண்ண ஆரம்பிங்கள். இன்றைக்கு அந்த மறைவில் இருந்து, அந்த மறைவுக்குள் யார் அதிகமாக இருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இந்த வாரம் ஒரு செழிப்புக்குள்ளே போகும். புறா, அந்த அழகான புறா தன்னை கண்மலைகளிலே அந்த ஓட்டைகளுக்குள்ளே மறைத்துக் கொள்வது போல. உன்னை மறைச்சுக்கோ, உன்னை மறைச்சுக்கோ. எட்டாம் வசனம் சொல்லுது, யோபிகத்தட்டு சிங்கம் அதை இந்த வழியில காணாது, உன்னை யாராலும் பார்க்க முடியாது. நீ என்ன பண்ற, ஏது பண்றான்னு தெரியாது. ஆமென். எப்படித்தான் இவனுக்கு பணம் வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இன்கம் டேக்ஸ் நீ ஆகப்பட மாட்டாய். கத்தர் உனக்கு மறைவாயிருப்பா. அடுத்த வசனம் சொல்றது, ஒன்பதாம் வசனம், அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடு பிடுங்குவான். யாரு ஜபிக்காங்களோ அவங்க சின்ன மர கன்றை அப்படி வேரோடு பிடுங்கிறது போல ஜெபிக்கிறவங்க மிகப்பெரிய மலைகள், மிகப்பெரிய பிரச்சனைகளை ரொம்ப சிம்பிளாக லேசாக புட்டிங்கி வீசுவார்கள். அவங்களுக்கு பிரச்சனை ஒரு பிரச்சனையாய் இருப்பதில்லை. அது பல மில்லியனா இருக்கலாம், கோடி கணக்கான பண பிரச்சனை இருக்கலாம், அது ஜெபிக்கனுக்கு பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு வழி உண்டு. எத்தனை பேர் எதிர்த்தாலும் அதை புடுங்க ஒரே வழி உண்டு. அந்த வழி உன்னதமானவரின் உயர் மறைவின் இடம். ஜெபிக்கனுக்கு தேவன் அவருடைய உன்னதமான வல்லமை கொடுப்பா. ஒரு பலத்த வல்லமை வரும். நீங்கள் மலைகளை தூக்கி எறிவீங்க, மற்றவன் பெரிய பிரச்சனை நினைப்பான், ஆனா நீ சிம்பிளா பிரச்சனை தாண்டுவாய். ஜபம் மாற்றும். பத்தாம் வசனம், கண் மலைகளுக்குள்ளும் நீ கால்களை வெட்டுகிறான். ஜபிக்கிறவன் உதாரணமா சொல்லுவான், நான் இங்க வந்து ஒரு நீ காலை வெட்டுறேன், காணும்னா வெட்டி வந்தோன்ன இந்த இடத்துல படும் மலை, இந்த இடத்துல மலை படும். நான் என்ன செய்ய, டர்ன் பண்ணி அந்த மலையை சுத்தி தான் அந்த தண்ணி ஓட விடுவேன். உன் டைம் வேஸ்ட் ஆகும், நீ சுத்தி போகணும். அந்த மலை மிக பெருசு, அவன் வாழ்க்கை சுத்தி போவான். நீ என்ன செய்வா, ஜெபிக்கிறவன் சிம்பிளா மலையை ஓட்ட போட்டுக்கொண்டு அடுத்து போயிடுவான். யாராலும் கடக்க முடியாதது நீ கடப்பாய், யாராலும் கடக்க முடியாது இல்லைக்குவாய் கடப்பாய். மற்றவங்க சுத்தி பெறத,
மற்றவங்க வெளிநாட்டுக்கு போய் ரெண்டு வருஷம் இருந்து சம்பாதிப்பதை கர்த்தர் உனக்கு சில வாரங்கள்ல சில மாதங்களே அவர் உனக்கு தருவார். பல பல வருஷங்களாகி கட்ட முடியாத வீடுகளை நீ மிக சீக்கிரம் கட்டுவாய். கர்த்தர் உன் மலைகளுக்குள்ளாக செல்லத்தக்கதை வைப்பார். காரணம், உன் வாழ்க்கையில அந்த ஜெபம் உன்னை மலைகளை துவாரித்துக் கொண்டு போக செய்யும். ஜெபம் எவ்வளவு செய்யும் என்றால் ஏன் ஜெபிக்காமலே கேகள். வாழ்க்கையில ஜெபம் மிக முக்கியம். இதற்கு நம்முடைய சரீரத்தை நாம் ஒடுக்க வேண்டும். நாம நம்மளை கண்ட்ரோல் வைக்க வேண்டும். அதான் மிக முக்கியம். பத்தாம் வசனம் சொல்லுது, 20:10, கண்மலைகளுக்குள் நீர்க்கால்களை வெட்டுகிறான். இந்த வசனம் ரொம்ப பவர்ஃபுல். ஜெபிக்கிறவன் அவன் கண் விழியிருந்த எல்லாவற்றையும் காணும். ஜெபிக்கிறவன் வீட்டு வாசல்ல, ஜெபிக்கிறவன் கேரேஜுக்குள்ள, ஜெபிக்கிறவன் வீட்டுக்குள்ள பெரிய பெரிய விலை உயர்ந்தவைகள், அமைச்சர்கள் மினிஸ்டர்கள் கிட்ட இல்லாததை கர்த்தர் உனக்கு பார்க்கத்தக்கதா வைப்பார். உன்னுடைய நகை, உன்னுடைய பணம், உன்னுடைய வீட்டக பொருள், உன்னுடைய வாகனங்கள் மாற ஆரம்பிக்கும். ஜெபிக்கும் பொழுது உன் வீடு மிக பெருமதியான வீடாக கர்த்தர் யாரும் பார்க்காத உச்சிதமானவைகளை பார்க்க வைப்பார். சாதாரண பொருள் இருக்காதவங்க கிட்ட எல்லாம் விலை உயர்ந்த பொருட்கள், விலை உயர்ந்த எல்லாவற்றையும் நீ பார்ப்பாய். நான் பார்க்காதது ஒண்ணு இல்லை, சொல்ல அளவுக்கு நடக்கும். நான் காணாதது ஒண்ணு இல்லை, நான் எல்லாம் தான் பார்த்துருக்கேன், எல்லாம் எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நீ பார்ப்பாய். ஜெபிக்கவே விலை உயர்ந்ததை பார்ப்பான். நீங்க ஜெபிங்க, சாதாரணமானவை அல்ல, விலை உயர்ந்ததை பார்க்க வேண்டும். ஜெபம் ஒரு மறைவானிடம், ஜெபம் ஒன்று ரகசியமானது. நீதிமொழி 27:22, விவேகி பிரச்சனையை கண்டு மறைத்துக் கொள்கிறான். நிறைய பிரச்சனைகள், நிறைய ஆபத்துக்கள் வாழ்க்கையில் இருக்கு. ஞானம் உள்ளவன் தன்னை மறைச்சுவான். எங்க? உன்னதமான மறைவில் அவன் மறைச்சுவான். ஞானம் உள்ளவன், புத்தி உள்ளவன் அவன் ஜெபம் பண்ணிடுவான். ஏன்னா பிரச்சனை வருது, இங்க பெரிய பிரச்சனை இருக்கு, அதனால அப்படியே ஜெபத்துக்கு போயிடுவான். அவன் மறைச்சு கொண்டு போயிடுவான், இல்லை தன்னை ஒழிச்சு கொண்டு போயிடுவான். ஆனா அதே வசனம் சொல்லுது, பேதைகளோ முட்டாள்களோ நெடுக போய் அப்படியே முட்டிவாங்க, தண்டிக்கப்படுவாங்க, பிரச்சனையில விழுவாங்க. அவன்லாம் ஜெபிக்காதவன், ஜெபிக்காதவன். அவனுக்கு பிரச்சனை வரும், அவங்க முட்டுவாங்க. நீ சர்ச் விட்டு நீ இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டு நீ நல்லாக்க மாட்டான். உன்னைய சர்ச் பாதுகாக்காது. நீ எந்த சர்ச்சுக்கு போனாலும் உனக்கு சகி வராது. ஏன்? இன்னைக்கு ஜீசஸ் சர்ச் நீ வந்திருந்தா உன் வாழ்க்கை வெற்றியாக்குமா? இல்லவே இல்லை. நீ பைபிளை தூக்கி வந்தனால நீ வெற்றி பெறுவாயா? இல்ல. நீ சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்தனால வெற்றி பெறுவாயா? இல்ல. நீ கொடுக்கறனால உன் வாழ்க்கை செழிப்பாக்குமா? இல்ல. சர்ச்ச மாத்தாத, முத உன்னை மாத்து, உன் மண்டைய மாத்து. உனக்கு ஜெபிக்க தெரியாது, அதுக்கு இங்க போன எனக்கு பிரச்சனை. ஆனா நீ இங்க வந்து நல்லா இருக்க மாட்டேன். ஜெபம் தான் உன்னை மாத்தும். வாழ்க்கை என் ஊழியம் ஒரு நாளும் நான் பைபிள் காலேஜில் படிச்சனாலே வெற்றி பெறாது. என் ஊழியத்தில் நல்லா ஆர்கனைஸ் பண்ண, வெல் ஆர்கனைஸ் கமிட்டி டீம் ஸ்டாஃப் நல்லா வச்சுக்கனால ஒரு நாள் வெற்றி அடையாது. வெற்றி முழங்காலதாக்கு, வெற்றி முழங்காலதாக்கு. நீ முழங்கால போட்டதான் உனக்கு வெற்றியா தவிர வேற எதுவும் இல்ல. நீ ஓல குடிசெல்லும் பிரச்சனை இல்ல. நீ முதல்ல முழங்கால் போடு. உண்ட வாழ்க்கை உன் கையில தாக்க. உன் வாழ்க்கை பாஸ்டர் வால்ட கையில இல்ல இருக்கு. பாஸ்டர் வால்ட வாழ்க்கை உன் கையில இல்ல, அவர் வாழ்க்கை அவர் கையில. அவருக்கு தான் செய்யணும், அவன் தான் வாழ்க்கையில வெற்றி. சும்மா சாட்சிக்கு வந்தேன், நான் சண்டே இருந்தேன்,
வர்ஷிப் பண்ணவங்களாக்கலாம், மியூசிக் அடிக்கலாக்கலாம், மீடியா வைக்கலாம், அசங்கங்களாக்கலாம், யாரா இருக்கலாம், வெற்றி ஊழியத்தில் இல்லக்கு. ஜபம் இல்லாத ஊழியங்கள் கூட தோல்வி அடையும், ஜபம் இல்லாத சபைகள் விழும். ஒருவேளை நான் பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி பின்வாங்கி போகலாம், ஆனால் ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி ஒரு நாளும் நான் ஜெயம் இழப்பது இல்லை. பிரசங்கிகள் விழலாம், ஆனால் ஜெபிக்கவங்க விழ மாட்டாங்க. அதான் முக்கியம், ஜபம் தான் வல்லமை. சங்க நீதிமொழி 27:12 சொல்லுது, விவேகி மறைப்பான், ஆனா பேதியோ முட்டாளோ நெடுக்க போய் தண்டிக்கப்படுவான். நான் தினமும் காலாண்ட சமூகப்பேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், சர்ச்சுக்கு எப்பயும் டைம் வரும். என் பிள்ளைகள் சொல்லுவேன், நல்லா பாடிங்க, அந்த கருப்பு தொப்பியை போட்டு இந்த இதை எடுத்துரு. ரெண்டாவது அவங்களுக்கு கொடுத்துக்க காரியம், சர்ச்சுக்கும் வீட்டுக்கும் டைமுக்கு வாங்க. வேறு இது என் பிள்ளைகளுக்கு நான் எதிர்பார்த்து இல்லை. இப்போ கவனிங்க, நான் காலையில் என் ஃபோனில் எப்போ நான் வைப்பேன், நீ காலைல 5:30 சர்வீஸ்க்கு வரணும், 4:45 வந்துட்டேன், 4:45 வரணும், நான் எத்தனை மணிக்கு ரெடி ஆகணும் சரியா? அப்போ நான் இன்னைக்கு பிரசங்கத்தை ரெடி பண்ணி இங்கே பிரசங்கம் பண்ணோம்னா, இன்னைக்கு நிறைய ஆபத்துக்கள் இருக்கா இல்லையா? அந்த வசந்த் போடுங்க, விவேகி ஆபத்து கண்ணு மறைக்கான், பேதியோன்னு. அப்போ இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு வரும்போது, பிரசங்கத்துக்கு வரும்போது நிறைய பிரச்சனை எனக்கு வருமா வராதா? வரும். இல்லை லைட் போயிடும், இல்லை ஏசி போயிடும், இல்லாட்டி ஏதாவது நடக்கும். ஆனால் நான் காலையில் எழும்பி என் பாட்டில் நல்லா உடுத்து சென்ட் அடிச்சுட்டு மேக்கப்பை போட்டு நான் வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு பிரச்சனை. அப்ப நான் காலையில விடிய ஒரு மணி தெளிமையில நான் முழங்கால ஜாம் பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நல்ல அப்படியே எலும்பி மேக்கப் பண்ணி வந்துருக்குதுங்க. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோ, இயேசு கிறிஸ்து நிறைய அற்புதங்களை ஞாயிற்றுக்கிழமை தான் செஞ்சாரு. இப்ப நான் கேக்குறேன், கால எலும்பி அப்படியே பெக்க பெக்கன்னு எலும்பி இப்படி ஓடி வந்தீங்க தானே, உங்களை தான் நான் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கூட நேரத்தோடு போவோம்னா, நாங்கள் சர்ச்சுக்கு போகனாலும் நமக்கு ஒரு மனிதன் ஜபிக்கோன்னா நேரத்தோட படுக்க தெரியணும். பாஸ்டன்றி காலில் ஜபிக் கிடைக்கல, ஏன்னா ரெண்டாக்கினை யாப்பட் போகணும். ரெண்டாக்கி நீ யாப்பட் போனால் உன் லைஃபை நீ சகைப்படுத்தி நீ நேரத்தோட தூங்கி நீ அதுக்கு முதல்ல ஒரு மனிதன் ஜபி. காலையில் உன்னை மகச்சுக்கோ, ஒரு நாள் ஜபத்தை இழக்கும் பொழுது நான் முதல்ல சொன்னது நடந்து ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த டேமேஜ் பல மாதங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில நான் ஏர்போர்ட் போகிறதோ இல்லாட்டி நான் காரியங்களை செய்வதோ இல்ல சர்ச்சுக்கு வாங்குவதோ அல்ல முக்கியம். சண்டே சர்ச் வந்து வந்து தோத்து போலாம், ஆனா ஜபிச்சு தோத்து போக மாட்டீங்க. அப்ப எதுக்கு முக்கியத்துவம் பாரு, எதுக்கு முத இடத்தை கொடுக்கணும் பாரு. நம்ம பாடல காலில் எடுத்துமா எலும்பிட்டுமா வந்து வர்ஷிப் பண்ணல வெற்றியாக அடையாது. நான் மூணு கூட்டத்துக்கும் இதே தலைப்பு தான், இதே வசனங்கள் தான். ஆனா எனக்கு தெரியுது, மூணு கூட்டத்துல பண்ணுற அந்த உள்ளுக்கு அந்த வாயிலுக்குள்ள அந்த வர வார்த்தைகள் வித்தியாசமாக்கு. 5:30 சொன்னதெல்லாம் 7:00 வந்துச்சு, 7:00 பேசினதெல்லாம் இதுக்கு வருது. ஏன்னா காலில் ஜெபித்தபடியால் என் ஆண்டவர் இதுக்கு தேவையான விதமாக அமைக்கிறார். ஏன் எழுப்பிட்டு போறீங்க? உனக்கு டேஞ்சர் இருக்கு. தேவ சமூகம் இல்லாமல் போறவங்க தேவ பிரசனம் இல்லாம போறாங்க. அவர் என்ன சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், அவது கோணலானவர்களை நேராக்கும். ஜபம் முக்கியம். நான் சொல்லல உங்களுக்கு நாளை காலையில் எழுப்பி ஜெபிங்கன்னு, இன்றைக்கு வீட்டுக்கு போய் நீ ஜெபி. முழங்கால் போட்டு அவங்க ஜாம் பண்ணிட்டு போவத, கூட்டம் முடிஞ்சு முழங்கால் போட்டு ஜெபிச்சுட்டு போவேன் பாத்துக்க. கூட்டத்துக்கு வந்தா கூட அவங்க உட்காந்து ஜெபிக்கிறத நான் பாத்துக்க, முழங்கால் போட்டு ஜெபிக்க பாத்துக்க. அவங்களுக்கு ஜபம் முக்கியமா சில இருக்கு, இது ஜெபிக்க இடம். உன்னால வீட்டுல ஜெபிக்க முடியும், எங்கேயும் ஜெபிக்கலாம், ஜெபிக்க முடியாது. இப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தோம்னா உனக்கு ஒரு ஜபம் வரும். ஒரு 4-5 நாள் அப்படி செஞ்சுட்டா இப்ப வீட்டுல இருந்து ஜெபி. உன்னால தனியே இங்க ஜெபிக்க மாட்டேன், இன்னும் ஜெபிக்கோத்தனோட சேர்த்து நாங்க கொஞ்சம் பண்ணோம். கொஞ்சம் 2 வாரம் போச்சுன்னா அது பழிக்கும். எந்த காரியத்தையாவது தொடர்ந்து 21 நாள் நீ செஞ்சா அது தொடர்ந்து செய்வாய். அதனாலதான் ஓடாத மாட்டை ஓடுற மாட்டோடு கட்டுவாங்க. நீ ஜெபிச்சா
இந்த சபையில நீ ஆசுதம் அப்ப எனக்கு தேவை. இந்த சர்ச்சில் எல்லாருக்கும் சொந்த வீடு சொந்த வாகனம் வேண்டும். அது மட்டும்தான் எனக்கு போதும். அந்த இடத்துக்கு போகணும், வாழ்க்கை செழிப்பாக்கணும். இங்க போவீங்களே உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம், நல்ல ஆசீர்வாதமாக்கும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த வசனத்தை நாங்க பார்த்தோம், யோபு 28:10 கண்மலைகளுக்குள் நீர்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விளைவந்து எல்லாவற்றையும் காணும். நமக்கு பெரிய மாளிகை வீடு இல்லை, நமக்கு நல்ல வாகனம் இல்லை, ஆனா நாங்க நிம்மதியா வாழ்வோம் அப்படி சொல்றவங்க இங்க இருக்க கூடாது. நாங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். உன்னதமானவுடைய மகிழ்வில் வாழ வேண்டும். அவை இருந்தா கூட உயர்ந்த அடைக்கலத்தில் வாழ வேண்டும். அதுதான் வாழ்க்கை. ஜெபம் அந்த வாழ்க்கையை தரும். கர்த்தர் உங்களுக்கு மகிமையானதை காண வைப்பார். யோபு 28:10 சொல்லுது, அவன் கண் விலை உயர்ந்ததை காணும். நல்ல ஜாம் பண்ண விலை உயர்ந்த நல்ல மாப்பிள்ளையனை காண்பாய், நல்ல ஜாம் பண்ணு விலை உயர்ந்த அழகான ஒரு பொண்ணினை காண்பாய். ஐயோ பாஸ்டர், நான் முக்கிய ஒண்ணு பிடிச்சிருக்கேனே, ஐயோ அது ஒண்ணுக்கு உதவாத மாதிரி இருக்கு. நான் உனக்கு சொல்லேன், ஜாம் பண்ணு, கத்து அதை எடுத்து ரிட்டர்ன் பண்ணி, அமேசான்ல ரிட்டர்ன் பண்ற மாதிரி அதை ரிட்டர்ன் பண்ணி உனக்கு நல்லதை தந்துருவார். ஐயோ பாஸ்டர், நான் பார்த்து இல்ல, கல்யாணமே கட்டிட்டேன், இப்ப என்ன பண்ண? நான் உனக்கு சொல்லுறேன், நல்லா ஜாம் பண்ணு, இருக்கிறத ரிப்பேர் பண்ணி அதை மகிமை உள்ளதாய் உனக்கு தருவாரு. நம் ஆண்டவுடைய அழகே வேறு, அவர் மகிமையின் தேவன். தேவனுடைய பிள்ளைகள் மகிமையாய் வாழ்வதே விரும்பா. உங்க வாழ்க்கையை செழிப்பாய் இருக்கும். இன்றைக்கு அந்த ஜபத்துக்குள்ளே செல்லுங்கள். அந்த ஜபம் உங்களை மேன்மையாய் வைக்கும், உங்க வாழ்க்கை உயர்த்தி வைக்கும். என் ஆண்டவர் நீங்கள் ஜபிக்கும் வகை காத்திருக்கா, அவரோடு பேச வேண்டும் என்று விரும்பா. இந்த உலகம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்காது. இல்லைங்க, மிகப்பெரிய ஒரு செழிப்புக்கோ மிகப்பெரிய ஆபத்துக்கோ போகலாம், ஆனால் உன் வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். ஜெபிக்கவங்க மட்டும்தான் இந்த தேசத்தில் செழிப்பாய் ஆசீர்வாதமாக இருக்க போவாங்க.